स्टूडियो உரிமையாளர் சத்யகுமார் இவர் வந்து கையில ஒரு பைசா கூட இல்லாம திருப்பதி போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கார். இப்போ இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து பணம் பணம் இல்லாமல் யாரோ வந்து மூச்சு கூட விட முடியாது அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த 2017ல் இந்த மாதிரி ஒரு யோசனை ஏன் வந்தது அவருடைய அனுபவங்கள் என்ன तिरुपति मनस उसे अभी नरसिंह कई पसी मिल्कशे मिल्क
சத்தியமா சொல்லணும்னா ரொம்ப பசி தண்ணி தான் கிளம்பும் போது இந்த மாதிரி கிளம்புறேன் கூட இல்லாம கிளம்பு பாருங்க கரெக்டா எனக்கு பிடிச்சது எனக்கு தேவையான இடத்துல கரெக்டா கொடுத்தாரு அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக ஆரம்பிச்சு அந்த நேரத்துல தோணுச்சு அதுக்கு முன்னாடி தோணுச்சு இந்த இடத்துல வந்து தண்ணி கிடைக்கல ஆசை இருந்தா இருந்தா சாப்பிட்டுக்கலாமே தோணுச்சு செகண்ட் டே பாருங்க உடனே நான் எடுத்த முடிவு கரெக்ட் நீ ட்ரை பண்ணாதான் நான் யோசிக்கிறேன் சொல்லிட்டு உடனே சரி இப்ப வந்து நீ அவர் எதுவும் கூப்பிடல அதுதான் முக்கியமான விஷயம் அது எப்படின்னா கரெக்டா திருப்பதி வரைக்கும் போனாரு நான் பேச ஆரம்பிச்சுல்ல அவர் என்னோட கொஞ்சம் நான் பேச ஆரம்பிச்சுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டாரு அதுக்கு சொல்லுங்களா அந்த மாதிரி கேட்டேன் நீங்க எங்க போனோமோ அங்க ட்ரா போடுறேன் இல்ல சார் நீங்க எங்க போறீங்களோ அதுதான் என் ஃப்ரெண்ட் நல்லா சாப்பிட்டு பிடிக்காம போறதுக்குலாம் ஒரே ஒரு சாப்பாடு இல்ல மிக்சர் கூட சரி மேல போனதுமே பயங்கரமான பசி பசியை காட்டுற அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு ஜனங்க ஏன்டா பிச்சை எடுத்துறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பாத்துருப்பாங்க மூணாவது நாள் முடியாது பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடும் அதே ஒரு பழக்கம் ஆட்டிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடும் அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் மேல போன பசி தாங்கல
காசு எனக்கு தேவைப்படல. அதெல்லாம் ஒரு முன்னாடி ஒரு அனுபவம், காசு தேவைப்படல. அங்க போய் சாப்பிடுறது தெரிஞ்சு வர்ற வரைக்கும் எனக்கு காசு ஓகே. இப்போ நான் உங்களை சில கேள்வி இருக்கேன். இப்ப வந்து நடந்து போகணும்னு நினைச்சீங்க, அது காசு கொண்டு போக கூடாதுன்னு நினைச்சீங்க, ஒரு பிராக்டிக்கல் காசு அதாவது ஜனம் வந்து பணத்துக்கு அடிமையா இருக்காங்க, பணம் இல்லாம நான் வந்து வாழக்கூடாது, ரெண்டு நாளாவது வாழ்ந்து பார்க்கலாம். அந்த இன்ஸ்பிரேஷன் நல்லா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி வந்து வெளிநாட்டுக்காரன் கூட வந்து முடிக்கிட்டான். அதாவது வந்து சிட்டிக்குள்ள வருவாரு, அப்போ அந்த நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை செய்வாங்க, கொஞ்சம் காசு சேர்த்துவாரு. கடவுள் இப்படி போய் யாரும் வந்து பிராமணம் எழுதி கொடுத்தா ரொம்ப ப்ராப்ளம் தான். ஓகே, ரொம்ப ப்ராப்ளம். சிக்கல் என்ன வருதுன்னா, நீங்க நடந்து போகணும் முடிவு பண்ணீங்க, அதே பெருமாளை பார்க்க போனீங்க. நீங்க சொல்றது பார்க்கலாம்னு சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி பிளானிங் வந்து அவர் பார்க்கணும்னு ஒரு யோசனை. இப்போது திருப்பதியிலேயே வந்து எத்தனையோ சேவை நிறுவனங்கள் தான் இருக்கு, அனாதைகள் இருந்து உடல் ஊனமுற்றோர் அரசாங்கத்திலேயே வந்து உபநிதி ஹோம் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போகணும், அதை பாடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏறணும். விஷயம் சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்க இப்ப சொல்ல சரி தெரியாது போடலாம். இப்போ வந்து நீங்க பெருமாளை போய் பாத்தீங்க, அதுக்கு எவ்வளவோ உங்களுடைய நேரம் உங்களுடைய எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இப்ப அந்த பெருமாளை போய் பார்த்துட்டு வந்ததுனால நடந்து போகும்போது மனுஷனோட அந்த காசு தேவை என்ன, காசு எப்படி யூஸ் பண்ணணும், என்ன நேரத்தை யூஸ் பண்ணணும், நம்ம என்ன வேஸ்ட் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை விட முக்கியம், மனுஷன் காசு காசு நிறைய வரல, காசு காசு நிறைய பேருக்கான மக்களுக்காக சுத்தி இருக்கிறாங்க. கண்டிப்பா. வாழ்க்கை. நன்றி.